முதல் வழக்கில் வெற்றேன். பீர்பாலின் புத்திசாலித்தனத்தை விளக்கும் காட்சி. நம்முடைய நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைகள் ஒழுங்காக நடக்கிறதா? ஆமண்ணா, மிகவும் சிறப்பாக நடக்கிறது மன்னா. நம்மளோட நீதிபதி ஏவை பணக்காரனிடம் பார்க்க பாரு எல்லாமே நீதி மன்னா. அண்ணா, இந்த வழக்கில் பிரமோத் பக்கமே நியாயம் இருக்கிறது. கொடுத்த வாக்கை காப்பாற்றுவேன் என்று கூறியிருந்தான். எனவே அவனுடைய முதல் வழக்கில் வெற்றி பெறுவதை குரு காத்திருக்க வேண்டும். நீ மட்டும் ஏன் மூலமாக இருக்கிறாய்? எனக்கு முழுதும் திருப்தி இல்லை மன்னா. வணக்கம் மன்னா, என் பெயர் அப்பு. நான் ஒரு சட்ட நிபுணன். இவர் நிற்கிறானே பிரமோத், என் மாணவனாக இருந்தவன். இவன் செய்த குற்றம் என்ன மன்னா? இவன் என்னிடம் மாணவனாக சேரும் போது தட்சணையாக 100 பொற்காசு கொடுக்க வேண்டும் என்றேன். ஆனால் இவன் என்னிடம் ஆனால் நான் இதை படிப்பு முடிந்தபோது வழக்கில் வெற்றி பெற்றவுடன் திருப்பி தருவதாக வாக்களித்தான். இல்லை மன்னா, இவன் வழக்கறிஞராக பணி புரிய போவதில்லையா? எதற்காக நீ உன் எண்ணத்தை மாற்றிக்கொண்டாய்? மன்னா, நான் தொழில் செய்வதாகத்தான் இருந்தேன். ஆனால் என் சித்தப்பாட்டி தீர்ந்து இறந்து போனார். அவருடைய அனைத்து சொத்துக்களுக்கும் என்னை வாரிசாகி விட்டார். இப்போது நான் பணக்காரன். அது நான் எந்த வேலையும் செய்ய தேவையில்லை. அப்படியானால் இவருடைய ரட்சணை என்ன ஆகுது? நான் கொடுத்த வாக்கினை காப்பாற்றுவேன். நான் வழக்கறிஞனாகி முதல் வழக்கில் வெற்றி பெற்றவுடன் கண்டிப்பாக கொடுத்து விடுவேன். நீதிபதி உடனே தீர்ப்பை வழங்குங்கள். மன்னா, இந்த வழக்கில் பிரமோத் பக்கமே நியாயம் இருக்கிறது. கொடுத்த வாக்கை காப்பாற்றுவேன் என்று கூறியிருந்தான். எனவே அவனுடைய முதல் வழக்கில் வெற்றி பெறுவதை குழு காத்திருக்க வேண்டும். பீர்பால், நீ மட்டும் ஏன் மூலமாக இருக்கிறாய்? நீ வேண்டுமானால் தீர்ப்பை மறு ஆய்வு செய்யலாம். நன்றி மன்னா. பிரமோத், நீ கொடுத்த வாக்கில் உறுதியாக இருக்கிறாய்.